ஹாய் ஹலோ எல்லாருக்கும். பிக் பாஸ் அல்டிமேட்ல இன்னைக்கு ரெண்டாவது நாள். என்னடா சண்டை எதுவுமே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் முடிவுக்கு சொல்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். ஸோ எப்போவுமே டாஸ்க் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே சாதாரணமாக தான் இருப்பாங்க. டாஸ்க் வந்து சண்டை போட்டுக்கினதுக்கப்புறமா டெஃபினட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் யாராலையும் ஒன்றாலாம் உட்காந்து பேச முடியாதுல்ல. ஸோ இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் ப்ரெஸ் மீட் அப்படின்ற மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு பாதையினர் அப்படியே வந்துட்டு பத்திரிகையாளராக மாறுறாங்க, இன்னொரு பாதையினர் பிக் பாஸ் நட்சத்திரங்களாக மாறுறாங்க. பத்திரிகையாளர்கள் சரமாரியாக கேள்வி கேட்க அதுக்கு நட்சத்திரங்கள் வந்துட்டு பதில் சொல்லணும். இதில் பத்திரிகையாளர்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிதா சம்பத், அபிராமி, ஸ்னேகன் மற்றும் அபினய், அதுக்கப்புறமா நம்ம டாடி பாலாஜி மற்றும் நம்மளுடைய சுரேஷ் சக்கரவர்த்தி, அப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்ருதி. இந்த ஏழு பேர் தான் பத்திரிகையாளராக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பத்திரிகையாளராக கேட்டிருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேலண்டட் தான், ஏன்னா எல்லாருமே வார்த்தை ஜாலத்தில் கில்லாடிங்க. ஸோ அதன்படி தான் ஸ்னேகன் வந்துட்டு எடுத்த உடனே செம்மையாக சீறி பாயிறாரு யார்கிட்டன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிரூப் கிட்ட. ஏன் சார் ப்ரெஸ் மீட்டுக்கு லேட்டாக தான் வருவீங்களா, நீங்கள் என்ன நடிகர் ஆகிட்டீங்கன்னா பெரிய கடவுள் நினச்சிக்கிறீங்களா, ஸோ ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் எப்போவுமே இப்படி தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிரூப்பை கேள்வி கேட்குறாரு. அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா, போன சீசனில் உன்னால் எதுவுமே கழட்ட முடியல, இந்த சீசனில் வந்து கழட்ட பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிரூப் செம கடுப்பாகிறாரு, என் மனசில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன என் மூலக்குழியாக இருக்கீங்க இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ அவங்கள அபிராமியை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறாங்க. அபிராமி அதுக்கு ஏதோ வந்துட்டு சொல்ல வராங்க. இன்னொரு பக்கம் அபிராமி மறுபடியும் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலியர். ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலி நீங்கள் வந்துட்டு ஓவியா மாதிரி நடிக்கிறதுக்கு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஜூலியை வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் திட்டினா நிறைய பேர் புகழ்வாங்க அப்படின்னு நினச்சி பண்ணிட்டுருக்காங்களோ என்னவோ தெரியல. ஜூலி கிட்ட சில மாற்றங்கள் தெரியுது, ஆனால் ஓவியா மாறியா அப்படின்றது தெரியல. ஏன்னா எப்போவுமே அளவுக்கு அதிகமாக பேசுகிற ஜூலி, எப்போவுமே யார் கூடையாவது ஒட்டிக்கிட்டே இருக்க ஜூலி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்காங்க, தனித்து தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசவே மாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு சீசன், அதாவது 2, 3, 4, 5 இந்த நாலு சீசனையுமே பயங்கரமாக பார்த்துட்டு ரொம்ப கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேங் சேரக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு செம்மையாக விழிப்போடு இருக்காங்க. அதே சமயத்தில் தேவையில்லாமல் லூஸ் ஸ்டாக் விட்டுறவே கூடாது அப்படின்றதுலையும் வந்துட்டு நம்ம ஜூலி ரொம்பவே கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. பட் ஓவியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஜூலி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இப்போ தாங்க சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் நம்ம தாமரையை கேள்வி கேட்பாங்க. ஸோ தாமரை கேட்குற கேள்விக்கெல்லாம் தாமரை கோபமாக பதில் சொல்ல. ஸோ இன்னும் பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னிலேருந்து, அதாவது ரெண்டாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாக வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது ஒரு சின்ன இந்த சண்டைகள்லாம் வரும். ஸோ அந்த சண்டையே வந்துட்டு அவங்களுக்குள்ள டாஸ்க் அப்போ ஒரு மிகப்பெரிய சண்டைகளாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வரைக்கும் ஜாலியாக ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறமா அப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா சண்டன் வந்துட்டு அவங்களுக்கே நல்லா தெரியும் பிக் பாஸ் வீடு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.